வணக்கங்க. இன்னைக்கு வந்து தலைவா ட்ரெய்லரு பாட்டு எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துருவோம். டக் டக்குன்னு உங்களுடைய பார்க்குறேன் நானும் ட்ரெய்லரை. எந்த ஒரு மூவிஸ் வாங்கியிருக்காங்க மிஸ்ட்ரி ப்ரொடக்ஷனில். ஃபஸ்ட்டு டக்குன்னு படுறது வந்து நீரவ் ஷாவுடைய சினிமட்டோகிராஃபி ரொம்ப ஷார்ப்பாக கதைக்கேற்ற மாதிரி இருக்குது, பார்த்தாலே தெரியுது. டான்ஸ் வந்து ரொம்ப ஒரு பிரதான இடம் பிடிச்சிருக்கு போல அதில். ஸோ விஜய்க்கு எது நல்லா வருமோ அதை வந்து தெளிவாக பண்ணி விட்டுருக்காரு டைரக்டர். ஸோ அது வந்து மிகப்பெரிய ப்ளஸ் அமையலாம். வில்லன்ஸு பார்த்தா ரொம்ப ரெகுலர் வில்லன்ஸாக இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ரொம்ப ரெகுலராக டைலாக் பேசாமல் இருக்கிற வரைக்கும் இந்த படத்துக்கு நல்லதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கலர்ஃபுல்லாக இருக்குது, அது ஒரு பெரிய ப்ளஸ். ஏன்னா ஆஸ்திரேலியாவில் நிறையா எடுத்துருக்காங்க போல். ஸோ ரெண்டும் சேர்ந்து வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். சந்தானம் வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த படத்துக்கு ஆங்கராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இன்னொன்று உள்ள சத்யராஜ் இருக்கார். ஸோ அந்த கேரக்டர் ரோலுக்கு வந்து அவர் நிச்சயமாக சும்மாவே பிரித்து வாங்குவார். ஸோ இந்த படத்தில் கேட்கவே வேண்டாம், இன்னும் சிறப்பாக பண்ணியிருக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அது வந்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக அமைக்கான வாய்ப்புகள் இருக்குது. எனக்கு முதல்ல பார்த்தோன்னா இந்த ட்ரெய்லர் வந்து சுமாராக இருக்கிற மாதிரி தான் தெரிஞ்சுது. ஆனால் ரெண்டு மூணு நாள் பார்க்குறக்கப்புறம் நிறைய சென்ஸ் ஏற்படுத்துது. ஆனால் இந்த மதவாத டைலாக்கெல்லாம் இடையில் வருது, அந்த மதவாத மதம் ஜாதி நாடு அப்படின்ட்டு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் டீப்பாக போகாமல் இருந்தால் நல்லது. இருந்ததுன்னா அப்புறம் யாராவிட்ட குரூப்புக்கு போட்டு காமிச்சிட்டு இருக்கணும். ஸோ அதை அவாய்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஒரு ஹோல்சம் ட்ரெய்லருங்க. ஒரு சாதாரண ஒரு கூலி தொழிலாளி, ஒரு பெயிண்டர், கார்பெண்டர் இருக்கிற எல்லாத்தையும் வந்து டக்குன்னு அட்ராக்ட் பண்ண, ஒரு டிவியில் போட்டாங்கன்னா டக்குன்னு திரும்பி பார்க்க வைக்கிற ஒரு ட்ரெய்லராக இருக்குது. எனக்கு தெரிந்து இது வந்து ஒரு சேஃப் பெட்டு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது இது பெரிய லாபமரமா, பெரிய சூப்பர் ஹிட் ஆகுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் இந்த படம் அப்படிங்கிறது நட்டமாகாமல் போட்ட காசை டக்குன்னு திரும்பி வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். விஜய் டைரக்ஷன் துப்பாக்கி மாதிரி ஒரு பஞ்சு வச்சுருக்காங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. என்னென்னா விஜய் வந்து சின்ன சின்ன மாடுலேஷன்ஸ் பண்ணியிருக்காரு, மீசை கொஞ்சம் அப்படி வளர்த்துருக்காரு. ஆனால் அது வந்து இப்போது இந்த ரீசெண்ட் டைம்ஸாக வந்து அவருக்கு பெரிய லெவலில் ஒர்க் அவுட் ஆகிட்டுருக்குது. சின்ன மாடுலேஷனாக இருந்தாலும் அது நல்லா விசிபிளாக இருக்கிற மாதிரி பண்ணுறாரு. ஸோ அது வந்து ஒரு பெரிய விஷயம், ஒரு பெரிய பாசிட்டிவாக அவருக்கு அமைக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரு சேஃப் பெட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த படம் மொத்தம் எல்லாத்தையும் பார்க்குறப்ப. ஏன்னா ஆண்டனி எடிட்டிங், ஸோ கதை ரகசியாக கொண்டு போகிறதுக்கு எவ்வளோ முடியுமோ அதை பண்ணியிருப்பார். ஸோ சேஃப் பெட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன்.